ஹலோ மக்களே, வேதத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்கு. நாம போன தடவை ஒளிவு மரத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கும் அதே போல ஒரு ரகசியத்தோட தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேன். என்ன ரகசியம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பத்தி பார்க்க போறோங்க. அந்த வாக்குத்தத்த வசனத்துக்குள்ள ரகசியம் ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? முதல்ல அது என்ன வசனம்னு நான் சொல்லிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 ஒரு வாக்குத்தத்த வசனம் இருக்கு. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதை சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், மனசெல்லாம் குளிர்ச்சியா இருக்கும். ஆண்டவர் எனக்கான வாசலை திறந்து விட்டுட்டாரு, ஆண்டவர் இனிமே அந்த வாசலை யாருமே பூட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நாள் சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா அந்த ரகசியம் என்ன தெரியுமா? அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு தடவை அதை வாசிக்கலாமா? அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னா அதை நாமளே பூட்டிக்குவோங்க. மற்ற யாரும் நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்க மாட்டாங்க, மற்ற யாரும் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை செய்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. நம்ம ஆசீர்வாதத்தின் கதவை மற்றவங்க வந்து பூட்டவே மாட்டாங்க, நாமளே பூட்டிக்குவோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. வேதத்துல மோசையை எடுத்துக்கோங்களேன், அவருக்கு கானானுக்கு போற வாசலை வேற யாரும் அடைக்கல. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போன ஒரே காரணத்துக்காக அந்த வாசலை அவரே அடைச்சாரு. அதே மாதிரி ராகேல் பெத்தேலுக்கு போகணும், கணவன் வீட்டோட சேர்ந்து பிள்ளைங்களோட ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியல, அந்த வாசல் அடைக்கப்பட்டுருச்சுங்க. காரணம் ராகேல் தான். பழைய பாவங்களையும் பழைய விக்கிரகங்களையும் அவங்க விடாம பற்றி கொண்டிருந்ததுனால அந்த வாசலை அவங்களே அடைச்சிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஆசீர்வாதத்துக்கான வாசலை தாங்களே தான் அடைச்சிக்கிட்டாங்க, அதை ஆண்டவர் அடைக்கல. யோசிச்சு பாருங்க, எந்த விஷயங்கள்ல நீங்க கீழ்ப்படியாம இருக்கீங்க? இன்னும் எந்த பழைய பாவங்களை இன்னும் விடாம பிடிச்சுக்கிட்டு இன்னும் எந்த பழைய பாவ வழக்கத்திலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க, அதை விட்டுருங்க. இந்த வார்த்தத்த வசனம் நம்ம நிறைய நாள் இதுக்காக நன்றி சொல்லிலாம் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு ரகசியம், அதை நம்மளே அடைச்சி வச்சுக்கிட்டு திறந்து விடுங்க திறந்து விடுங்கன்னு நம்ம ஆண்டவரை கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அது திறந்து தான் இருக்கு. அதை திறக்கணும் அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்ககிட்ட இருக்கிற கீழ்ப்படிதல், உங்ககிட்ட இருக்கிற ஸ்பாவங்களை வச்சு தான் அந்த கதவுகளை திறக்க முடியும். அதை நீங்கள் திறந்துட்டீங்கன்னா அதை அவர் கண்டிப்பாக பூட்டவே மாட்டாருங்க. அதை திறக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு, அதை வேற யாரும் பூட்ட மாட்டாங்க, நீங்களே பூட்டி வச்சிருக்கீங்க. ஓகேவா? யோசிச்சு பாருங்க. பாய்.